வணக்கம் என் தமிழ் நெஞ்சங்களே, தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்பது இல்லடா. வெல்கம் டு வாவினியா. சாதனைகளோடு சரித்திரம் படைக்க கடவுளால் படைக்கப்பட்ட கற்பக விருட்சம்தான் பெண்கள். இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி விமென்ஸ் டே ஸ்பெஷலாக ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். இந்த கிராஃப்டை உங்களுக்கு பிடிச்ச உமன், உங்களோட அம்மா, உங்களோட சிஸ்டர், யாருக்கு வேணாலும் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன வேணும்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு ஃபீமேல் டால் இருந்தால் எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஃபீமேல் டால் வந்துட்டு தேடி பார்த்தேன், இல்லை. அதனால் நான் ஒரு மேல் டாலை ஃபீமேலாக மாற்ற போகிறேன். இந்த டாலுக்கு ஃபர்ஸ்ட் காஸ்ட்யூம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜுவல்ஸ், அதெல்லாம் வந்துட்டு நம்ம டெக்கரேட் பண்ணலாம். அது எப்படின்னு நான் வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேக்கர், இது எதுக்குன்னா இந்த ஹேட்டுக்கு பதிலாக வந்துட்டு ஃபீமேல் ஹேட் மாதிரி இருக்குன்னு அந்த சேக்கர் எடுத்திருக்கேன். அந்த ஸ்டோன் செயின் வந்துட்டு நெக்லஸ்க்காக எடுத்திருக்கேன். இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம்காக நான் எடுத்திருக்கேன். அதாவது நான் வந்துட்டு ஒரு ஸ்கர்ட் மாதிரி கீழே ஒரு ஃப்ராக் கொடுக்கலான்னு நினச்சேன். பட் இந்த ஃபேப்ரிக் வந்துட்டு அவ்வளோவா செட் ஆகலை, கரெக்டாக வரல அந்த ப்ளூ கலருக்கு. அதனால் நான் வந்துட்டு பிங்க் கலருக்கு சூஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக்கை மடிக்கிறது எல்லாமே வந்துட்டு சும்மா ட்ரை பண்ணுறதுக்காக தான் அப்படி பண்ணினேன். பட் நான் வந்துட்டு ஒரு பிங்க் கலர், நியான் பிங்க், அது சூப்பராக இருக்கும். வீடியோட எண்டில் உங்களுக்கு சூப்பராக தெரியும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட், இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் இருக்கும் இல்லையா, அது இருந்துச்சுன்னா ஒட்டிக்கோங்க. எது இருக்குதோ அதை வச்சு நீங்கள் இன்றைக்கி டெக்கரேட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிறதுலே நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு விங்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த விங்ஸ்க்கான ரீசன் வந்துட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன், நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். கிளிட்டரிங் ஃபோம் ஷீட் வச்சு அதையும் கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க, கீழே கொஞ்சம் கேப் விட்டு. அந்த கேப் எதுக்குன்னா நம்ம இந்த டாலில் அதை ஒட்ட போகிறோம். அதை ஒட்டுறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்ததுக்கப்புறம் அதில் ஒன் சைடு வந்துட்டு கம் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். இதில் வந்துட்டு ஒரு கலர் பேப்பர் வந்துட்டு ஒட்டிக்கோங்க. எங்கன்னா அந்த ஒயிட் கலர் இருக்கிறது இல்லையா அந்த சென்டரில், அந்த இடத்துல கலர் பேப்பர் அப்ளை பண்ணிவிட்டு, சாரி கலர் பேப்பர் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மறுபடி கம் அப்ளை பண்ணி டாலில் ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். இதெல்லாத்தையும் நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா கீழே, அதில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது என்னதுன்னா நம்ம ரிங்கு, தோடெலாம், தோடு இந்த மாதிரி இயர்ரிங்ஸு இதெல்லாம் வாங்கினோன்னா அது கூட வர அந்த ஸ்பாஞ்ச் தான். அது வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கட்டும் நான் அதை எடுத்திருக்கேன். இப்போ கீழே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒட்டிடலாம். இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபைனல் லுக் காட்டுறேன். அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட் சூப்பராக முடிஞ்சிருச்சு. இந்த கிராஃப்டை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு ஜிமெயில் பண்ணுங்கள். இப்போ அந்த விங்ஸ்க்கான ரீசன் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி விமென்ஸ் டே, எல்லா பெண்களும் சுதந்திரத்தோடு அவங்களுக்கு பிடிச்ச நிறையா பல துறைகளில் முன்னேறணும். வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.